முதல்வர் கல்விக்கு கண் தந்த கர்ம வீரர் காமராஜர் அவரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் குமரி ஆனந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்விக்கு கண் தந்த கர்ம வீரர் காமராஜர் குடியாத்தம் தொகுதியில் இடைத்தேர்தலின் போது அவர் வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் வளாகத்தில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் குமரி ஆனந்த் வீல் சேரில் வந்து காந்தி, காமராஜர் ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதே போல் காங்கிரஸ் ஓபிசி அணியின் மாவட்ட தலைவர் ஜலேந்தர் தலைமையிலான அக்கட்சியினர் ஊர்வலமாக சென்று காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் 7 இளையோர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் ஓபிசி அணியின் மாநில செயலாளர் கந்தன், மகளிர் அணி தலைவி அன்பரசி, அதே போல் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் தலைமையிலான அக்கட்சியினர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட காமராஜர் பாலம் அருகில் மேளதளங்கள் மற்றும் நாதஸ்வரங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று கல்வெட்டுக்கு மாலை அணிவித்து பின்னர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விக்ரம், நகர தலைவர் விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நகராட்சி வளாகத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இணைப்புகளை வழங்கினர். இதில் நகர துணை செயலாளர் ஜம்புலிங்கம், இதே போல் குடியாத்தம் ஜனாதளம் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் சுயராஜ், ராஜாராம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இணைப்புகளை வழங்கினர். குடியாத்தம் காங்கிரஸ் நெசவாளர் அணியின் மாவட்ட தலைவர் தேவராஜ் தலைமையிலான நெசவாளர் அணியினர் காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சுமார் 122 பெண்களுக்கு சேலைகள் வழங்கினர். இதில் நெசவாளர் அணி நகர தலைவர் ஜெயவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதே போல் குடியாத்தம் அடுத்த உப்பரப்பள்ளி கிராமத்தில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள், ஓபிசி அணியின் மாவட்ட தலைவர் ஜலேந்தர் நோட்டு பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கினார்.